ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படிருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸைட்டிங் இருக்கேன். இது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து எனக்கு கிஃப்டாக வந்ததுக்கு ஆக்சுவலாக என்னன்னு தெரியல. தீபாவளிக்கு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு போட்டு ஹைதராபாத்லேருந்து வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது முன்னாடி ஸோ உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஸோ கைஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிஃப்ட் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து நமக்கு வந்திருக்கு என்னோடய அட்ரஸ்க்கு. நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. பார்சல் சர்வீஸ் எப்போவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் அவங்களுடைய பேக்கிங்கு. பெரிய அளவுக்கு பேக்கிங் போட்டுருக்கு. ஆனால் கிஃப்ட் பாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த எக்ஸைட்டிங் எனக்கு இல்லை. பட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேக்கிங் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த ஏர் பாக்கெட்டில் பேக் பண்ணியிருக்காங்க, அதையும் வெளியெடுப்போம். ஸோ நல்லா இருக்குது. மிக்சர் பாக்கெட்டு, மிக்சர் பாக்கெட் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. டேஸ்ட் அஷூர்ட் சின்ஸ் 1996 இருக்கும். கிஃப்ட் பாக்ஸை வந்து பார்த்திடலாம். வாவ், சூப்பராக இருக்கு பாருங்க. காஜு கத்திரி ஒரு 150 கிராம் இருக்கும். காஜு கத்திரி அடுத்ததாக இது நட்ஸில் வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் போல். ஓகே, அடுத்ததாக இந்த ஸ்வீட்டுக்கு எனக்கு பேரெலாம் தெரியாதுங்க. ஓகே, அடுத்ததாக இந்த ஒரு ஸ்வீட் இருக்குது. அடுத்ததாக பால்கோபா இருக்குது, ஒரு ஸ்வீட்டு. ஓகே, நல்லாயிருக்கு. நாலு விதமான, 6 விதமான ஸ்வீட் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பேக்கிங்கு. மிக்சர் தான் வந்து ஓகே, மிக்சர் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. பட் பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன போட்டிருக்காங்க, உள்ளே என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க.
ஓகே எங்க வந்திருக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. அவங்களுடைய அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு எல்லாமே போட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்வீட்ஸ் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு ஆர்டர் பண்ணுங்கங்க. நம்ம ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணிடலாமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ ஓப்பனிங்கில், இன்றைக்கி வந்து இருக்கிற இதில் கிஃப்ட்டில் வந்து இருக்கிற ஸ்வீட்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க, மிக்சர் வந்து எனக்கு பிடிக்கல, லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கிஃப்டில் இருக்கிற ஸ்வீட்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வாங்க, காஜு கோத்திரி வந்திருக்கு நமக்கு, அப்புறம் வந்து இது அல்வா வந்திருக்குது, அப்புறம் இது ஒரு ஸ்வீட் வந்திருக்கு, இது ஒரு ஸ்வீட்டு, இது வந்து இதுவும் ஸ்வீட்டு. இதெல்லாம் என்னென்ன ஸ்வீட்டுன்னா, இது வந்துன்னா பிளாக் பால்கோவா, இது வந்து ஒயிட் பால்கோவா, இது ஒரு ஸ்வீட்டு. மொத்தம் வந்து இவ்வளோ வந்திருக்கு நமக்கு. வாங்க ஒவ்வொன்றா நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காஜு கோத்திரி எடுக்கிறேன். காஜு கோத்திரி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு காஜு கோத்திரி. இந்த நெய் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா, மேலே வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நெய் வந்து எடுத்து போட்டுருவாங்க போல், ஊற்றிருப்பாங்க அப்படியே. அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது, ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்தது அல்வா, அல்வா நம்ம ட்ரை பண்ணலாம். அஞ்சு பீஸுக்கும் இந்த மாதிரி ஷீட் போட்டு மூடி வச்சுருக்காங்க, நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் போல் டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் இது அல்வா இல்லைங்க, அல்வாவும் அல்வாவோட டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இதில் பாதாம் போட்டுருக்கனால ரொம்பவே சூப்பராக அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டதில்ல. இது லைக் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, டேட்ஸோட டேஸ்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா டேட்ஸும் ஆட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேட்ஸோட டேஸ்ட் இருக்குது. வெரி குட். அடுத்ததா ஸ்வீட்டு, இது பார்த்தீங்கன்னா பால்கோவா, இது ட்ரையான பால்கோவா சொல்லுவாங்க நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிடலாம். பால்கோவா பார்த்தீங்கன்னா பால்கோவா அந்த சிவிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா அந்த இதில் இல்லை. இது பார்த்தீங்கன்னா அதிரச டேஸ்ட் இருக்குது, அதிரச பால்கோவா நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே. அடுத்ததாக அந்த பிளாக் கலரை பால்கோவா சாப்பிடலாம். பிளாக் கலர் பால்கோவா சூப்பராக இருக்குங்க. இதில் நெய் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன், நெய்யோட டேஸ்ட் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட். அடுத்ததாக அந்த ஒயிட் கலர் பால்கோவா ட்ரை பண்ணிங்க. ஒயிட் கலர் பால்கோவா எம்மியாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆனால் இந்த பிளாக் கலர் பால்கோவாவுக்கும் ஒயிட் கலர் பால்கோவாவும் டேஸ்ட் ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, கலர் தான் வேலை மாதிரி இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஒரே டேஸ்டாக தான் இருக்குது. அடுத்ததான் மைசூர் பாக்கு மாதிரி இதை போட்டிருக்காங்க, அதை டேஸ்ட் பண்ணிடலாம். இதுவும் ஒரு விதமான பால்கோவாங்க. பால்கோவா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்குது, நல்லா அரைச்சி பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, மிக்சரு, மிக்சரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மிக்சர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அதனால் அதை டேஸ்ட் பண்ணி அதை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் மிக்சர் இல்லை. ஸோ ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற அஞ்சு ஸ்வீட்டுமே அஞ்சு விதமான டேஸ்ட்டு,
ஆனால் அந்த பால்கோவா மட்டுமே ஒரே டேஸ்ட் தான். டேஸ்ட் நல்லாயிருக்கு, குவான்டிட்டி நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சா அந்த கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, டெஃபினட்டாக நல்லாயிருக்கு. நேம் பார்த்தீங்கன்னா டாடூஸ், இதுதான் வந்து அவங்க கம்பெனி பேர். ஸோ இது லேண்ட்மார்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்க அட்ரஸில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வேணும்னா டோர் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.